வணக்கம், என் பேர் தேன்மொழி. நான் நம்ம சாஷன் ஜெயின் காலேஜில் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் அண்ட் எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் கம்யூனிகேஷன் முடித்தேன். ஸோ 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இட் வாஸ் ஸோ குட். படிப்பை சார்ந்து மட்டும் இல்லாமல் டிசிப்ளினரி வைஸும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் மீடியா டிபார்ட்மெண்ட், நான் படித்த மீடியா டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது ஒரு மீடியா மீடியா ஃபீல்டுக்குள்ளேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு ஜாப்க்குள்ளே போகும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஜி முடித்ததுக்கப்புறம் பிஜி ஏதாவது ஒன்று பண்ணால் ஸோ டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அப்படி ஒரு தாட் இருந்தது. ஸோ பிஜியும் நான் அதே காலேஜில் தான் ஜாயின் பண்ணேன். ஸோ 3 இயர்ஸ் இல்லாமல் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஐம் அ கோல்டு மெடலிஸ்ட் இன் எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை ஃபேக்கல்ட்டிஸ். அவங்களோட டீச்சிங் அதுக்கப்புறம் அவங்களோட நாலேஜ் எங்ககிட்ட ஷேர் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தால் எனக்கு ஒரு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்காரு. தேங்க் யூ ஸோ மச் மை ஃபேக்கல்ட்டிஸ். அதுக்கப்புறம் இப்போது வந்து நான் ஆசைப்பட்ட மாதிரி லெக்சராகவும் ஆகிட்டேன். இப்போது வந்து ஐ கெட் மீடியா அண்ட் டிசைன் காலேஜில் லெக்சராக இருக்கேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த மேனேஜ்மெண்ட் அண்ட் மை ஃபேக்கல்ட்டிஸ். தேங்க் யூ.